போட்டித் தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் முக்கிய வினா விடைகள் தொகுப்பை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இது வந்து 10வது பகுதியாக பார்த்துட்டு வரோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் கோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு. ஸோ நம்ம வந்து பிரிவிசியர் குவஸ்டினில் எப்படி கேட்டாங்க, அதுக்கு எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அடிப்படையில் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். முகூரை பற்றிய சரியான தொடர் எது? இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. சரிங்களா, முகவரை பற்றிய சரியான தொடர்னா இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. இந்திய அரசியலமைப்பின் முகவரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? ஸோ அரசியலமைப்பின் முகவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை மட்டும்தான் திருத்தப்பட்டிருக்கு. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும் அப்படின்னா இயல்புரிமை மூலம் தான் பெற முடியும். அது டாக்டர் அம்பேத்கர் வந்து அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என எதை கூறினார் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா வந்து எது விவரிக்கப்பட்டதுன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சரிங்களா, டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் ஆணையலாம். சில அடிப்படை உரிமைகள் வந்து எப்போது நிறுத்தி வைக்கப்படுகின்றன, தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால். நமது அடிப்படை கடமைகளை எந்த அரசியல் அமைப்பிலிருந்து பெற்றோம் அப்படின்னா ரஷ்ய அமைப்பிலேருந்து தான், ரஷ்ய அரசியலமைப்பிலேருந்து தான் பெற்றோம். நமது அடிப்படை கடமை, சரிங்களா, உரிமை கிடையாது, அடிப்படை கடமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது நாட்டுக்கு நம்முடைய அடிப்படை கடமையாக, அது வந்து ரஷ்யாட்டம் தான் பெற்றோம். எந்த பிரிவின் கீழ் அவசர நிலையை அறிவிக்க முடியும்? சட்டப்பிரிவு 360. ஸோ சட்டப்பிரிவு 360ன்னு பார்த்தீங்கன்னா அவசர நிலை, 360ன்னா அவசர நிலைன்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த குழுக்கள், கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தனர்? சர்க்காரியா மற்றும் ராஜமன்னார் கமிஷன். சரிங்களா, ஸோ இந்த குழுக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில உறவுகள் பற்றி விவரிக்கின்றன, அது சர்க்காரியா அண்டு ராஜமன்னர் கமிஷன். முதன் முதலில் அரசியல் அமைப்பு என்னும் கொள்கை எங்கு தோன்றியதுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் தோன்றியது. அரசியல் அமைப்பு என்னும் கொள்கை வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் தோன்றியது. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக, ஸோ பெர்மனன்ட் கிடையாது, தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு, ஸோ வந்து 26 நவம்பர் 26 1949. ஸோ அப்போ தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 26 1949. எத்தனை பேராணைகள் வந்து 32 குறிப்பிடப்படுகின்றன? 5 வகையான பேராணைகள் சட்டப்பிரிவு 32 குறிக்கப்படுகின்றன. 5 வகையான பேராணைகள் வந்து சட்டப்பிரிவு 32 குறிக்கப்படுகின்றன. சரிங்களா, இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் வந்து 51A பிரிவின் கீழ் வழங்கப்பட்டன. அடிப்படை கடமைகள் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமை எதிலிருந்து பெற்றோம், ரஷ்யாவிட்டிருந்து, ரஷ்ய அரசியலமைப்பு மூலமாக அந்த அடிப்படை கடமைகள் வந்து இந்திய அரசியலமைப்பில் பின்பற்றினாங்க. இந்த அடிப்படைகளில் எந்த பிரிவுனா 51A. சரிங்களா, அந்த பிரிவின் கீழே தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஸோ ரிட்டு, கேபிஎஸ் கார்பஸ் மனு அப்படிலாம் என்ன அப்படின்ட்டு, ஸோ அதுக்கு அடிப்படையில் தான் எப்பயும் பார்த்துருக்கோம். நீதி பேராணை ரிட் என்றால் என்ன? சரிங்களா, நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். இது வந்து சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணையாகும். சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய அவசர நிலை என்ன என்ன? தேசிய அவசர நிலை பிரிவு வந்து பார்த்திங்கன்னா 352. எப்போ வந்து பார்த்திங்கன்னா தேசிய அவசர நிலை பிரிவு வந்து 352, போர் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பின் காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது அது வெளிப்புற அவசர நிலை எனப்படுகிறது. சரிங்களா, அது வந்து வெளிப்புற அவசர நிலை எனப்படுகிறது. ஆயுதமேந்த கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் போது அது உள்நாட்டு
அவசர நிலை எனப்படுகிறது. சரிங்களா, போர் அல்லது வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் போது அது வெளிப்புற அவசர நிலை. ஆயுதமேந்திய கிளர்ச்சி, ஸோ உள்நாட்டுக்களே ஒரு கிளர்ச்சி ஒரு சண்டை போடுறாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உள்நாட்டு அவசர நிலை எனப்படுகிறது. அடிப்படை உரிமைகளை வந்து குறிப்பிடுங்க. ஸோ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், இதுலேருந்து ஒன்வேர்டு கேட்பாங்க. ஓகேவா, தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன. இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் வந்து பொதுவானது. சமத்துவ உரிமை, ஸோ இந்த சமத்துவ உரிமை என்னென்னு பார்க்கலாம். பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 18 இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். சரிங்களா, சமத்துவ உரிமைனா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 14, பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல், பிரிவு 18 இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிப்படை உரிமையில் சுதந்திர உரிமை. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஸோ அடிப்படை கல்வி சொல்கிறாங்களா, அதுக்கு வந்து எதில் வருது, பிரிவு 21A. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு கால வைப்பதற்கான வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. அடுத்து 3வது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். இதுதான் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். ஸோ பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை. பிரிவு 24 தொழிற்சாலை மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை ஒறித்தல். அடுத்து வந்து சமய சார்பு உரிமை. பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை இருக்குது. சரிங்களா, 26 சமய விவகாரங்களை நிர்வாகிக்கும் உரிமை. 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறவுரை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. சரிங்களா, ஸோ இதெல்லாம் சமய சார்பு உரிமை. கல்வி கலாச்சார உரிமை. பிரிவு 29 சிறுபான்மையினர் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் கூறிய வந்து அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காண உரிமை. அவர் தான் இதுதான் இதயம் மட்டும் ஆன்மா சொல்லியிருந்தார். அது என்னென்னு பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன போல் நீதிமன்ற முத்துறையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும். சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் விடுபடும் ஆணையாகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நீதி பேராணை இருக்குன்னு ஒன்றுனா பார்த்துலாம். ஆட்கொணர்வு நீதி பேராணை, சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது. இது வந்து கோர்ட் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனில் கேட்டிருந்தாங்க. ஆட்கொணர்வு நீதி பேராணை என்னென்னா சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கிறது. கட்டளையிருத்தும் நீதி பேராணை, மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றிக் கொள்ள முடியும். ஓகேங்களா, இதுதான் கட்டளையிருத்தும் நீதி பேராணை. தடையிருத்தும் நீதி பேராணை, ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. இதுதான் தடையிருத்தும் நீதி பேராணை. ஆவண கேட்பு பேராணை, உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றத்துக்கு இடும் ஆணை. இதுதான் ஆவணக்கோட்பு பேராணை. தகுதிமுறை வினவும் நீதி பேராணை, இப்பேராணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்ற தடை செய்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோர்ட் எக்ஸாமுக்கு எப்படி கேட்பாங்கிற அடிப்படையில் தான் நம்ம தொகுத்து வழங்கிட்டுருக்கோம். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து பாரத் எக்ஸாம் சார்பாக வந்து ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வித் டெஸ்ட் சீரிஸோட வெறும் 300 ரூபாய்க்கே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்துடும். ஸோ உங்களுக்கு யாருக்குன்னு வேணும்னா மறக்காமல் இந்த டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். சாம்பிள் கேட்டால் கூட அதுவும் அனுப்புகிறேன், நீங்கள் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். எக்ஸாம் டேட் வந்து சீக்கிரம் வந்துடும், அக்டோபருக்குள்ளே எக்ஸாம் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட்.